வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தீபம் தொலைக்காட்சியினுடைய மதிய நேர பிரதான செய்திகளோடு. செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் மெஜிக்கோரி வைகுந்தராசா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். முள்ளிவாய்க்காலில் இனமதபேதம் கடந்து அஞ்சலி. எரிவாயு விநியோகம் 3 நாள் தாமதம், வரிசை வேண்டாம் என வலியுறுத்தல். அரச ஊழியர்களின் சம்பளம் குறைக்கப்படும், தகவல் கசிவு. கோதுமை மாவின் விலை மீண்டும் உயர்வு. உலக வங்கியிடம் இருந்து 160 பில்லியன் நிதி, சபையில் பிரதமர் தெரிவிப்பு. மட்டக்களப்பில் நினைவேந்தலுக்கு காவல்துறை தடை, சாணைக்கண் குற்றச்சாட்டு. காப்போதா சாதாரண பரீட்சை மேலதிக வகுப்புகள், செயலமர்வுகளுக்கான காலம் நீடிப்பு. பிரதமர் அலுவலக செலவுகளை 50 வீதத்தால் குறைக்க பிரதமர் நடவடிக்கை. காளிமுகத்திடல் வன்முறை காரணமாக 644 பேர் கைது. ராஜபக்ச தரப்பினர் பிரதமருக்கு விடுத்த எச்சரிக்கை. இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வை தமிழ் மக்களுடன் சிங்கள மக்களும் இணைந்து அஞ்சலித்துள்ளனர். இன்று மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தை முன்னிட்டு நாட்டின் பல பகுதிகளில் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்று வருகின்றன. 13ஆம் ஆண்டு இனப்படுகொலை முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலினை அனுஷ்டிப்பதற்காக வடக்கில் இருந்து ஆரம்பிக்கப்பட்ட பேரணி இன்று முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் இடத்தில் சங்கமித்தது. பொத்துவில் தொடக்கம் பொலிகொண்டி வரை பேரியக்க சங்கத்தின் தலைவர் வேலன் சுவாமிகள், காணாமலாக்கப்பட்ட உறவுகள், மத தலைவர்கள், இளைஞர்கள் என பலரும் இணைந்து இந்த பேரணியினை வழிநடத்தி வருகின்றனர். அந்த வகையில் இலங்கை வரலாற்றிலே முதல் தடவையாக முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை சிங்கள மக்களும் இணைந்து நினைவு கூர்ந்த சம்பவம் ஆச்சரியத்தையும் நெகிழ்ச்சியையும் உண்டாக்கியுள்ளது. கொழும்பு காலிமுகத்திடலில் அமைந்துள்ள கோட்டா கோ கம்மவில் இன்று நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளன. இதன்போது இகைச்சுடர் ஏற்றப்பட்டு யுத்தத்தில் உயிரிழந்தவர்களுக்கு 1 நிமிட மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. குறைந்த நிகழ்வில் பல்கலைக்கழக மாணவர்கள், தமிழ் சிங்கள மக்கள், சிங்கள கிறிஸ்தவ மத தலைவர்கள் என பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியிருந்தனர். கடந்த காலங்களில் வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கப்பட்டு வந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் இன்று இலங்கையின் தலைநகர் கொழும்பிலும் இடம்பெற்றுள்ளமை இனங்களுக்கிடையிலான ஒற்றுமையின் துளிரை துளிர்க்கச் செய்வதாக அமைந்துள்ளது. அதேபோல நாட்டின் பல இடங்களில் நினைவஞ்சலிகள் செலுத்தப்பட்டன. வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையில் இன்று முள்ளிவாய்க்கால் நினைவுச்சுடர் ஏற்றப்பட்டு அஞ்சலிக்கப்பட்டது. இதன்போது நாட்டில் பொருளாதார நெருக்கடியை தீர்ப்பதற்கு சர்வதேசத்தின் ஒத்துழைப்பு நிபந்தனைகளுக்குள் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட மிலேச்சத்தனமான மனித உரிமை மீறல்களுக்கான பொறுப்புக்கூறல் முக்கியத்துவம் உடையதாக அமைய வேண்டும் என பாதிக்கப்பட்ட இனத்தில் இருந்து தாம் கோரிக்கை விடுவதாக வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நிரோஷ் தெரிவித்திருந்தார். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு இன்றைய தினம் மன்னாரில் இடம்பெற்றுள்ளது. குறைத்த நிகழ்வு தமிழ் தேசிய வாழ்வுரிமை இயக்கத்தின் தலைவர் வி எஸ் சிவகரன் தலைமையில் மன்னார் பஜார் பகுதியில் இடம்பெற்றது. இதன்போது முள்ளிவாய்க்காலில் உயிர் நீர்த்த மக்களை நினைவு கூர்ந்து சுடர் ஏற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கலந்து கொண்டவர்களுக்கு காலை உணவாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு முள்ளிவாய்க்கால் நினைவிடத்தில் அனைத்து கட்சிகள் மற்றும் இனப்பேதமின்றி 1000கணக்கான மக்கள் கலந்து கொண்டு முள்ளிவாய்க்கால் நினைவிடத்தில் தமது அஞ்சலியினை செலுத்தி வருகின்றனர். இந்நிலையில் இப்பகுதிகளில் இராணுவத்தினர் மற்றும் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு வீதி தடை மற்றும் புலனாய்வு நடவடிக்கையிலும் ஈடுபட்டதை அவதானிக்க முடிந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளமையாக மேற்கொள்ளப்படும் உள்நாட்டு எரிவாயு விநியோகம் மேலும் 3 நாட்களுக்கு தாமதமாகும் என லிட்ரோ எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது. மோசமான வானிலை காரணமாக சரக்கு கப்பலில் உள்ள எரிவாயுவை இறக்க முடியவில்லை என்பதாலேயே குறித்த தாமதம் ஏற்பட்டுள்ளதாக லிட்ரோ எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது. அத்துடன் 2 எரிவாயு கப்பல்களுக்கான கட்டணம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் நிறுவனம் தெரிவித்துள்ளது. எரிவாயு விநியோகம் தாமதமாகும் என்பதால் மக்கள் வரிசையில் நிற்பதை தவிர்க்குமாறு லிட்ரோ நிறுவனம் அறிவுறுத்தியுள்ளது. இதேவேளை இன்று பெட்ரோல் விநியோகம் மட்டுப்படுத்தப்பட்டிருப்பதால் அத்தியாவசிய தேவைகளுக்கு அன்றி வரிசையில் நிற்க வேண்டாம் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. வழக்கமான விநியோகம் நாளை
தொடங்கும் எனவும் எரிபொருள் நிலையங்களில் டீசல் கிடைக்கும் எனவும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இன்று இடம்பெற்ற பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர இன்று பிற்பகல் நாட்டில் இயங்கி வரும் 1190 எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கும் ஆட்டோ டீசல் மற்றும் சூப்பர் டீசல் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். ஆனாலும் இன்று காலை முதல் நாட்டின் பல பகுதிகளில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நீண்ட வரிசைகள் காணப்பட்டதை அவதானிக்க முடிந்தது. அத்துடன் எரிபொருளை வழங்க கோரி கொழும்பு நீர்கொழும்பு பிரதான வீதி சுகததாச உள்ளக விளையாட்டரங்கிற்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்றும் இடம்பெற்றுள்ளது. குறித்த ஆர்ப்பாட்டம் காரணமாக அப்பகுதியில் உள்ள வீதிகளில் வாகன நெரிசல் ஏற்பட்டிருந்ததாகவும் அங்கிருந்து கிடைத்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. வீட்டில் இருந்து பணியாற்றும் அரச ஊழியர்களின் சம்பளம் குறைக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. நாட்டில் நிலவும் எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக அரச ஊழியர்களை பணியமர்த்துவது மட்டுப்படுத்தப்பட்டால் வீட்டிலிருந்து பணியாற்றும் ஊழியர்களின் சம்பளம் குறைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு காரணங்களுக்காகவே குறைத்த நடவடிக்கையை மேற்கொள்ள உள்ளதாக நாடாளுமன்ற அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நேற்றைய தினம் பாராளுமன்ற வளாகத்தில் மிக குறைவான சொகுசு வாகனங்களே காணப்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் பெரும்பாலான பாதுகாப்பு பணியாளர்களும் சென்றிருந்தனர். சில பாராளுமன்ற உறுப்பினர்களின் படுக்கைகள் கூட தீவைப்பு மற்றும் வன்முறைகளினால் முற்றாக அழிக்கப்பட்டுள்ளதாக SM சந்திரசேன உட்பட பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தனர். கோதுமை மாவை இறக்குமதி செய்யும் நிறுவனம் 1 கிலோகிராம் கோதுமை மாவின் விலையை 35 ரூபாவினால் மீண்டும் அதிகரிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. 2 நிறுவனங்களினால் மட்டுமே கோதுமை மா இறக்குமதி செய்யப்படுவதாகவும் அதில் 1 நிறுவனத்தின் விலை நேற்று அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அகில இலங்கை பேக்கரியின் தலைவர் NK ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். இதன்படி 50 கிலோகிராம் கோதுமை மாவின் மொத்த விலை தற்போது 12,500 ரூபாவாக உயர்ந்துள்ளதுடன் சில காலங்களுக்கு முன்னர் அது 4,000 ரூபாவிற்கு கீழ் இருந்தமை குறிப்பிடத்தக்கது. உலக வங்கியிடம் இருந்து 160 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் நிதி கிடைத்துள்ளதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இன்று இடம்பெற்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். உலக வங்கியிடம் இருந்து 160 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கிடைக்க பெற்றுள்ளதாகவும் குறைத்த நிதியை பயன்படுத்தி எரிபொருளை கொள்வனவு செய்வது தொடர்பாக ஆராய்வதாகவும் சபையில் பிரதமர் தெரிவித்துள்ளார். இதேவேளை அமைச்சரவையை நியமிக்கும் திகதி குறித்து பிரதமர் நாடாளுமன்றத்திற்கு அறிவிக்க வேண்டும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அனுரகுமார் திசாநாயக்க இன்று சபையில் கோரிக்கை விடுத்துள்ளார். அத்துடன் நாடாளுமன்ற அமர்வுகளில் பங்கேற்பதற்காக முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ இன்று நாடாளுமன்றத்திற்கு வந்துள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. முள்ளிவாய்க்கால் நிகழ்வுகளுக்கு மட்டக்களப்பு காவல்துறையினர் இடையூறு செய்வதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அங்கு அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில் இன்று முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் இடம்பெற்று வருகின்றன. ஆனால் அதனை தடுக்கும் முகமாக மட்டக்களப்பு காவல்துறையினர் செயல்பட்டு வருகின்றனர். குறித்த விடயம் தொடர்பாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தலையீடு செய்ய வேண்டும் என்று சபையில் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். குறித்த நினைவேந்தல் நிகழ்வுகள் காளிமுக திடலில் இடம்பெற்று வரும் நிலையில் மட்டக்களப்பில் அதற்கு போலீசாரால் இடையூறு விளைவிக்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே அமைதியான நினைவேந்தல்களுக்கு இடம் உள்ளதாக ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டுள்ள நிலையில் இது இடம்பெறுவதாக சபையில் சாணக்கியன் சுட்டிக்காட்டியுள்ளார். காப்போத்த சாதாரண தர பரீட்சை தொடர்பான கல்வி வகுப்புகள் கருத்தரங்குகள் விரிவுரைகள் மற்றும் செயல் அமர்வுகளை நடாத்துவதற்கான காலக்கெடு நீடிக்கப்பட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் 20ஆம் தேதி நள்ளிரவு தொடக்கம் பரீட்சை முடியும் வரை கல்வி வகுப்புகள் கருத்தரங்குகள் விரிவுரைகள் மற்றும் செயல் அமர்வுகள் நடத்துவதற்கு தடை விதிக்கப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. காப்போத்த சாதாரண தர பரீட்சைக்கான பயிற்சி வகுப்புகள் நேற்று நள்ளிரவு முதல் இடைநிறுத்துவதற்கு முடிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக நாட்டில் நிலவும் பாதகமான சூழ்நிலை காரணமாக பெற்றோர் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களின் கோரிக்கை அமைவாக பரீட்சை தொடர்பான கல்வி வகுப்புகள் கருத்தரங்குகள் விரிவுரைகள் மற்றும் செயல் அமர்வுகளை எதிர்வரும் 20ஆம் தேதி வரை நடாத்த பரீட்சைகள் திணைக்களம் அனுமதி வழங்கியுள்ளது. பிரதமர் அலுவலக செலவுகளை 50% குறைக்க பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இதற்கமைவாக ஏனைய அரசு நிறுவனங்களினால் பிரதமர் அலுவலகத்துடன் இணைக்கப்பட்டிருந்த 26 ஊழியர்கள் அவர்களது சொந்த நிறுவனங்களுக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாகவும் வேறு நிறுவனங்களிலிருந்து பெறப்பட்ட 16 வாகனங்களை திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோல் குறைந்த பணியாளர்கள் மற்றும் குறைந்த வளங்களை பயன்படுத்தி செலவுகளை குறைக்குமாறு பிரதமர் அலுவலகத்திற்கு ரணில் விக்ரமசிங்கே பணிப்புரை விடுத்துள்ளார். இந்த ஆண்டு ஜனவரியில் பிரதமர் அலுவலகத்திற்கு 96 மில்லியன் ரூபாவும் பிப்ரவரியில் 96 மில்லியன் ரூபாவும் மார்ச் மாதத்தில் 126 மில்லியன் ரூபாவும் செலவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 9ஆம் தேதி நாட்டில் ஏற்பட்ட வன்முறை காரணமாக 664 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் சத்யரட்சகர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். அலரி மாளிகை மற்றும் காலி முகத்திடலில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீதான தாக்குதல்கள் மற்றும் அதனைத் தொடர்ந்து நாடளாவிய ரீதியில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்கள் காரணமாக 664 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். அவர்களில் 272 பேர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். காவல் நிலையங்களுக்கு கிடைக்கப்பெற்ற 791 போலீஸ் முறைப்பாடுகளின் அடிப்படையில் இவர்கள் கைது செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். மேல் மாகாணத்தில் இருந்து அதிக முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளது. அங்கு 444 முறைப்பாடுகளும் தென்மாகாணத்தில் 118 முறைப்பாடுகளும் பதிவாகியுள்ளன. பிரதி சபாநாயகர் பதவிக்கு ராஜபக்ச தரப்பினர் தங்களுக்கு தேவையான நபரை நியமித்துள்ளதாகவும் இது பிரதமருக்கு விடுக்கும் எச்சரிக்கையாகவே தெரிவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் இரான் விக்ரமரத்னே தெரிவித்துள்ளார். கொழும்பிலுள்ள எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் நேற்று மாலை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே நாடாளுமன்ற உறுப்பினர் இரான் விக்ரமரத்னே இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாடாளுமன்ற பிரதி சபாநாயகர் பதவிக்கு பெண்ணொருவரை போட்டியின்றி தெரிவு செய்யுமாறு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே முன்மொழிந்த போதிலும் ராஜபக்சக்கள் பிரதமரின் பிரேரணை ஏதத்து ஆண் ஒருவரை நியமித்து பிரதி சபாநாயகராக தெரிவு செய்துள்ளனர். இந்த செயல் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே விரும்பியபடி அவருக்கு ஆதரவளிக்க போவதில்லை என்பதை எடுத்துக்காட்டுகின்றது. துரதிருஷ்டவதமாக பிரதமரின் பிரேரணையை மீறி ராஜபக்ச தரப்பினர் தங்களுக்கு தேவையான நபரை நியமித்துள்ளதாகவும் இது பிரதமருக்கு விடுக்கும் எச்சரிக்கையாகவும் தெரிவிக்கின்றது. அவர் விரும்பியபடி இந்த அரசாங்கத்தை கையாள முடியவில்லை. பிரதமர் ஆற்றிய உரையில் ராஜபக்சர்களால் நாட்டை பாதாளத்தில் தள்ளுவதன் விளைவுகள் விபரிக்கப்பட்டாலும் அவர்கள் எந்த தீர்வையும் முன்வைக்கவில்லை. அரச ஊழியர்களுக்கு இந்த மாதம் சம்பளம் கொடுக்க பணம் அச்சடிக்க வேண்டுமென்று கூறியதுதான் பிரதமர் காட்டிய ஒரே பதில். ராஜபக்ச அரசாங்கத்தின் தீர்வும் பணத்தை அச்சிடுவதுதான். அதன்படி ரணில் விக்ரமசிங்கே அரசாங்கத்தின் தீர்வாக பணம் அச்சிடுவதும் இருந்தால் இந்த அரசாங்கத்தினால் மக்களுக்கு நிவாரணம் கிடைக்குமென நம்ப முடியாது என தெரிவித்துள்ளார்.